அண்மையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாக்கிய ஒகி புயலால் ஏறக்குறைய இதுவரையிலும் 18 மீனவர்கள் உயிரிழந்ததாகவும், அதேபோல பெரிய அளவிற்கு கடலோர பகுதிகளில் எல்லா விதமான வகையிலேயும் பொருட்சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வருகின்றன. மீனவர்களை இழந்த அவருடைய குடும்பங்களுக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய 10 தினங்களுக்கு மேலாகியும் கூட இன்னும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள், ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்களை உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு மத்திய மாநில அரசின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு குரல் எழுப்பப்படுகிறது. 10 தினங்கள் ஆகியும் கூட 100க்கு மேற்பட்ட மீனவர்கள், அவர்கள் இப்பொழுது அவருடைய நிலை என்ன என்பதை அறியாமல் இருக்கின்ற பொழுது, உண்மையிலேயே அந்த மீனவ குடும்பங்களை சேர்ந்தவர்களுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மன சஞ்சலத்திலே இருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயம் கிடையாது. இருந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த விதத்திலேயும் வேறு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடாது என்று நான் நம்புகிறேன். இந்தியாவினுடைய அரசனுடைய கடற்கரை ரோந்து கப்பல்கள், படகுகள், விமானங்கள், சேட்டலைட்டுகள் என அனைத்து விதமான நவீன ஊடகங்களையும் பயன்படுத்தி இன்று வரையிலும் வீடு திரும்பாத மீனவர்களுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவ மக்கள் மத்தியில் நம்பிக்கை உணர்வை ஊட்டுவதற்கு மத்திய அரசு, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிப்பு வந்த உடனே அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு நல்ல முறையிலே செயல்பட்டிருக்கிறது, தமிழக அரசு செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது என்று சொன்னாலே அதுவே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். 1000 மீட்டருக்கு மேலாக கடற்கரையை கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு பகுதியில், ஒரே ஒரு மாவட்டத்தில் இப்பொழுது மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு வலுவான எல்லா விதமான உபகரணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசும் அதுக்கு பக்கபலமாக மத்திய அரசு இருந்தும் இன்னும் மீனவர்களுடைய துயரம் தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பது எந்த விதத்திலையும் ஏற்புடையதல்ல. எனவே மாநில அரசுடைய மூத்த அமைச்சர்கள் கன்னியாகுமரியிலே முகாமிட்டு இந்த முதலில் இதுவரையிலும் வீடு திரும்பாத ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய பணியிலே ஈடுபட வேண்டும். அடுத்தது இந்த மீனவருடைய பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அவ்வப்பொழுது இது போன்ற ஏதாவது பாதிப்புகள் வந்தால் மட்டுமே குரல் கொடுக்கிறோமே தவிர அவர்கள் எப்படி இந்த நாட்டில் மரணத்தை ஆண்ட மக்கள் என்று சொல்லுகிறோமோ, மலையை ஆண்ட மக்கள் என்று சொல்லுகிறோமோ, அதுபோல் அவர்கள் வந்து கடலை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அவர்களை மீனவர்கள் என்று தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டிய கூடாது. எப்படி விவசாயம் ஒரு பொருளாதாரமோ, எப்படி கால்நடைகள் ஒரு பொருளாதாரமோ, அதே போல மீன்வளம் என்பதும் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். அந்நிய செலவாணி ஈட்டக்கூடியது. லட்சக்கணக்கான மக்கள் தங்களுக்கு தாங்களே சுய வேலை வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு உடையது. தங்களுடைய உயிரை பணைய வைத்து அவர்கள் கடற்கரையில் பெரிய சொகுசு வாழ்க்கைகள் எதுவுமே இல்லாமல் கடற்கரையிலேயே, கடலுக்கு மேலேயே தங்களுடைய வாழ்க்கையை பணைய வைத்து அந்த தொழிலை பல நூறாண்டு காலமாக, 1000 ஆண்டுகள் செய்து வருகிறார்கள்.
எனவே நாம் ஏற்கனவே கச்சத்தீவு பிரச்சனை வந்த பொழுது இலங்கை அரசு இந்த மீனவர்களை கைது செய்து அவருடைய வலைகளை அறுத்தறிந்து படகுகளை பறித்த பொழுது அண்டை மாநிலமான ஆந்திர மீனவர்கள் நம்முடைய மீனவர்களை கடத்தி கொண்டு போன பொழுது இப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுகின்ற அப்பொழுது ஒரு பரபரப்பாக நிகழ்ச்சிகள் வருகின்ற பொழுது மட்டுமே அதை பற்றி பேசுகிறோம். தவிர இந்த மீனவருடைய வாழ்க்கையில் சாதாரணமான காலங்களிலேயே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை ஒரு ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான பாதுகாப்பை வழங்க வேண்டும். அது வந்து சாதாரணமாக கட்டுமரங்களிலே செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாட்டுப்படங்களிலே செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அது ஆளுநர்களுக்கு செல்லக்கூடிய பெரிய படங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் கப்பலில் செல்லக்கூடிய எதாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு வரைமுறைகளை நிர்ணயம் செய்து அது ஏழை மீனவர்களாக இருந்தாலும் நடுத்தர மீனவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் அந்த மீனவ மக்களுடைய வாழ்வுரிமை எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படாத அளவிற்கு மத்திய அரசுகள் ஒரு திட்ட வரையை உடனடியாக வகுத்திட வேண்டும். அதற்கு ஒரு நல்ல முன்னோடியாக இந்த ஒப்பிப்பியல் பாதிப்புகளை கணக்கிலே கொண்டு இனிமேல் எந்த காலகட்டத்தில் மீனவர் கடற்க செல்கின்ற பொழுது இயற்கை சீற்றங்கள் இதுபோலாம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு முன்கூட்டியே முறையான முறையில் எச்சரிக்கைகள் செய்திட வேண்டும். இந்த ஒக்கிப்புயல காணாமல் போன மீனவர்கள் கூட 4-5 தினங்களுக்கு முன்பாகவே அவர்கள் வந்து மீன்பிடிக்க சென்று விட்டார்கள். எனவே அவர்களுக்கு தகவல் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வளவு நவீன வளர்ச்சியிலையும் அவர்கள் எல்லாம் அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இருக்காது. எனவே இப்பொழுது ஒரு கேப், ஒரு இடைவெளி இருக்கிறது. எனவே வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த இடைவெளிகள் எதுவுமே இல்லாமல் மீனவர்களோடு மீனவர்கள் எவ்வளவு ஆள்களுக்கு சென்றாலும் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடும் அரசோடும் கடற்கரையோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் நவீன சாதனங்கள் இலவசமாக இந்த அரசு வழங்க வேண்டும் வேண்டும். இப்பொழுது முக்கியமாக நினைக்கக்கூடிய வேண்டும், இந்த உக்கி புயலால் பாதிப்புக்கு ஆளான கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் உடனடியாக நிவாரண பணிகளை முடுக்கி விடுவது, அவர்களுக்கு உணவு அளிப்பது, தங்க வைப்பது, மருத்துவ வசதிகள் செய்வது, உயிரிழந்த குடும்பங்களுக்கு இப்பொழுது பிற பகுதிகள் எல்லாம் 20 லட்சம் என்று வழங்குகிறார்கள். நாமும் அதை விட இன்னும் 5 லட்சம் கூடுதலாக கூட 25 லட்சமாக வழங்கலாம், 50 லட்சம் கூட வழங்கலாம். அதெல்லாம் இந்த தவறு வந்து விடப்போது இந்த அரசுக்கு அதை நஷ்டம் தரப்போவது கிடையாது. எனவே மீனவ மக்கள் தொடர்ந்து கண்ணீர் பிடிக்கவும் அவர்கள் தொடர்ந்து வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தக்கூடாது. உடனடியாக இந்த அரசு அந்த மக்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருக்க வேண்டும். புதிய தமிழகம் கட்சியும் அவர்களுக்கு என்றும் துணை நிற்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளவேன்.